இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. கண்ணியது உன்புகள் கற்பது உன்னாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பதாம் புயத்தில் பகலிரவா நண்ணியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என்னம்மே புவியேளையும் பூத்தவளே. நடமாடும் தெய்வமாக வீற்றிருந்து நாம் எல்லோரும் செய்த தவப்பயனால் கண்கண்ட தெய்வமாக எழுந்தருளி எமையெல்லாம் காத்து ரட்சிக்கின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய திருப்பாதங்களை வணங்கிக் கொண்டு நாளெல்லாம் அடியார்கள் அன்னையை தாயே உன் புகழ்பாட புண்ணியம் செய்தேன் தாயே என் குறைதீர உன்னிடம் வந்தேன் தாயே உன் புகழ்பாட புண்ணியம் செய்தேன் தாயே என் குறைதீர உன்னிடம் வந்தேன் அம்மா எனக்கேன் இனிக்கவலை நான் தந்துவிட்டேன் என் மனக்கவலை அம்மா எனக்கேன் இனிக்கவலை நான் தந்துவிட்டேன் என் மனச்சுமையை வருவதெல்லாம் உன் பொறுப்பு உன்னை பாடுவது என்பது என் சிறப்பு வருவதெல்லாம் உன் பொறுப்பு உன்னை பாடுவதென்பது என் சிறப்பு அருளை தருவாய் நீ எனக்கு நான் நாளும் தருவேன் பாட்டுனக்கு அம்மா அருளை தருவாய் நீ எனக்கு நான் நாளும் தருவேன் பாட்டு உனக்கு என்று அடியார்கள் போற்றி பரவுகின்ற அன்னையினுடைய பேராலயத்திலே 25ஆம் ஆண்டு மகோத்சவம் இந்த ஆண்டு சிறப்பாக இடம்பெறுவது என்பது ஒரு தனிச்சிறப்பு. ஆம், 25 ஆண்டுகள் என்பது நினைக்கக்கூடிய காலமா? வெள்ளி விழா என்கின்ற பெருமையை சாதாரண நிறுவனங்கள் என்றால் சொல்லிவிடலாம். 25 ஆண்டாக இடம்பெறுகின்ற 25ஆம் ஆண்டு மகோத்சவம் 20ஆம் திகதி 8ஆம் மாதம் வருகிற நாளைக்கு பிறந்தால் அந்த மாதம் வந்து விடுகிறது. இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய 7ஆம் மாதத்தினுடைய நிறைவு நாள். நாளை பொழுது விடிந்தால் 8ஆம் மாதம். இன்னும் 19 தினங்கள் மட்டுமே இருக்கிறது அன்னையினுடைய ஆலயத்தினுடைய 2020ஆம் ஆண்டிற்கான மகோத்சவம் மட்டுமல்ல, ஆலயத்தின் டென்மார்க் பிரண்டாபதி அபிராமியம்மன் ஆலயத்தினுடைய 25ஆம் ஆண்டு மகோத்சவத்திற்கும் இன்னும் 19 நாட்கள் மட்டும்தான் இருக்கின்றன. 20ஆம் தேதி 8ஆம் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை கொடியேறி 2ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை நிறைவுக்கு வர இருக்கிறது. அம்பாளின் திருவருளும் அன்னை அபிராமி உபாசகி அம்மாவினுடைய ஆசியும் சேர்ந்து அருமையாக இந்த ஆண்டு மகோத்சவம் வளமை போல இன்னும் சிறப்பாக இடம்பெற இருக்கிறது. நீங்கள் ஒரு அடி எடுத்து வையுங்கள், அம்மா உங்களை தேடி வந்து காப்பாள் என்கின்ற மகுடவாசகம் அன்னைக்கே தனிச்சிறப்பாக உரியது. அப்படிப்பட்ட ஆலயத்திலே இன்றைய நாள் நெற்சிந்தனை ஒரு விசேஷமாக அமைவதற்கு காரணம் இன்று வரலட்சுமி விரத நாள். ஆம், அம்பாள் முத்தேவியராக இந்த பூமியிலே அவதாரம் செய்து அன்னையினுடைய அருட்கடாட்சத்தை அடியவர்களுக்கு மூன்று பிரிவாக வீரம் செல்வம் கல்வி என்று தருகின்ற அந்த முச்செல்வங்களின் வரிசையிலே அன்னையே அபிராமியே அன்னை காமாட்சி ஆதிசக்தியே வரலட்சுமியாக லட்சுமியாக அவதாரம் செய்த நாள் இன்றைய நாள். ஆம், இன்றைக்கு வரலட்சுமி விரதம் அல்லது வரலட்சுமி விரத விழா என்பது அம்மாவினுடைய ஆலயத்திலே மிகச்சிறப்பாக இடம்பெறுகின்ற ஒரு பெரிய விழா. வரலட்சுமி என்பதற்கு என்ன பொருள்? லட்சுமி என்பதை விட வரலட்சுமி என்றால் எல்லாருடைய வீடு தேடியும் அம்பாள் வர வேண்டும் வர வேண்டும் என்று அடியவர்கள் வர 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 வா 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 என்று லட்சுமியை அழைப்பதனாலே அம்பாள் வருவதற்குரிய நாள் வருலட்சுமி வரலட்சுமி என்று ஆயிற்று என்று பெரியவர்கள் சொல்வார்கள். இன்றைய நாள் அம்பாள் அவதாரம் செய்த ஆடி மாதத்து இந்த வெள்ளிக்கிழமை மிக முக்கியமாகிறது. ஏனென்று சொன்னால் இன்றைய நாள் தான் லட்சுமி பாற்கடலிலே இருந்து தோன்றிய நாள். ஆம்,
நேற்று வியாழக்கிழமை. இந்த வியாழன் நேற்றைய ஆடி மாதத்து இந்த வியாழக்கிழமைதான் பாற்கடலை அளவுக்கு மிஞ்சி கடைந்தார்கள், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று நஞ்சு வந்த தினம் நேற்றைய நாள் வியாழக்கிழமை. அன்றைக்கு சீதேவியினுடைய அக்காவாகிய மூடி என்று சொல்லக்கூடிய மூதேவி தோன்றிய நாளாகவும் நேற்றைய வியாழக்கிழமையை எங்களுடைய புராணங்கள் சொல்லும். ஆனால் அடுத்த நாள் அளவுக்கு மிஞ்சி கடைந்தார்கள், நஞ்சு வந்தது, அளவோடு பாற்கடலை தேவாசுரர்கள் கடைந்தார்கள், உலகத்தில் உள்ள அத்தனை நன்மையான விஷயங்களும் தோன்றியது இந்த ஆடி மாதத்து இன்றைய வெள்ளிக்கிழமைதான். இந்த வெள்ளிக்கிழமையிலே பாற்கடலிலே தோன்றிய அத்தனை வெற்றிகளையும் லட்சுமி மிக மிகச் சிறப்பானவள். லட்சுமியோடு சேர்ந்து அமிர்தத்தோடு சேர்ந்து லட்சுமி தோன்றினாள். அது மட்டுமில்லை, கற்பகதர் தோன்றியது காமதேனு உச்சிரவஸ் என்கின்ற தெய்வ குதிரை, ஐராவதம் என்கின்ற வெள்ளையானை, அகலிகை, இன்னும் எத்தனையோ நல்ல விஷயங்கள் எல்லாம் கற்பகதரு என்பது நினைத்த மாத்திரத்திலேயே கொடுப்பது. கற்பகத்தை சேர்ந்தார்க்கும் காஞ்சுரங்கா ஈந்ததேன் முற்பவத்தில் செய்த வினை என்று சொல்வார்கள். அந்த கற்பகத்தரு மிக விசேஷமானது. அதுபோல காமதேனு கேட்டால் கொடுப்பது காமதேனு. உச்சிரவஸ் என்பது மனோவேகத்தை விட மிக விரைந்து செல்லக்கூடிய மிகப்பெரிய புறவி என்று சொல்லக்கூடிய துரகம் என்று சொல்லுகின்ற தேவலோகத்து இந்திரனிடம் இருக்கிற குதிரை. அதுபோல அகலிகை. நாளைய தினம் சனிப்பிரதோஷம் வருகிறது. இது போன்ற ஒரு சனிக்கிழமையிலேதான் தம்மை நஞ்சை தன் கண்டத்திலே வைத்து காத்த சிவனுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக தேவர்கள் சென்று பெருமானை வழிபட்ட நாள் நாளைய நாள் பிரதோஷம். சனிக்கிழமை வருவது என்பது மிக விசேஷமானது. நாளைய தினம் அப்படி இயல்பாகவே அமைகிறது. வியாழன் பாற்கடலிலே இருந்து நஞ்சு தோன்றிய நாள். இன்றைய வெள்ளிக்கிழமை அம்பாள் லட்சுமியாக அவதாரம் செய்த நாள். நாளைய தினம் தேவர்கள் சிவனை நன்றியோடு வழிபட்டு நந்தி தேவருடைய திருக்கொம்புகளின் ஊடாக வழிபட்டு தங்களுடைய நன்றியை தெரிவித்த சனிப்பிரதோஷம் கூடி வருகிற நாள். பிரதோஷம் சனியோடு வருவது என்பது மிக சிறப்பானது. அப்படிப்பட்ட இந்த வரலட்சுமி விரதம் வீடுகளிலே அனுஷ்டிப்பார்கள் சுமங்கலிகள், திருமணமாக வேண்டிய கன்னிப்பெண்கள், நல்ல குடும்பத்திலே வாழ்கின்ற மூதாட்டிகள், சுமங்கலிகளாக வாழ்கிறவர்கள் எல்லாம் இதை சிறப்போடு அனுஷ்டிப்பார்கள். வீடுகளிலே வழிபடுவதை விட அம்பாள் ஆலயத்திலே வழிபடுவது மிக மிக விசேஷமானது. அம்மன் ஆலயத்திலே, அபிராமி அம்மன் ஆலயத்திலே நீங்கள் எல்லோரும் கூடி இந்த வரலட்சுமி விரதத்தை அம்பாள் சந்நிதியிலே அன்னையினுடைய குரு ஆசியோடு அன்னையினுடைய வழிகாட்டலோடு நீங்கள் மேற்கொள்வது மிக விசேஷமானது. இந்த வேளையிலே வளமையாக மகோத்சவம் தொடர்பாக நாங்கள் சிந்திக்கின்ற தேர் பற்றிய மிக முக்கியமான சில விஷயங்களை இன்றைய தினம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அன்னை அபிராமியினுடைய டென்மார்க் பிரண்டாபதி அபிராமியம்மன் ஆலயத்திலே இந்த தேர் உற்சவம் தனி விசேஷமாக இடம்பெறும். மதியம் 12 மணி அளவிலே தேருக்கு அம்பாளும் அன்னையும் இவர்ந்து, அம்பாளோடு திருவருளும் அன்னையின் குருவருளுமாக நடமாடும் தெய்வமும் எழுந்தருளி 12 மணிக்கு தேரிலே ஆரோகணித்தால் 4-5 மணி நேரம் இந்த பிரமாண்டமான வீதியிலே அன்னையினுடைய தேர் வரும். கரகாட்டம் என்ன, மேளம் என்ன, வேப்பிலை நடனம் என்ன, நேர்த்திக்காவடிகள் என்ன, வாத்தியங்கள் என்ன, ஆட்டங்கள் என்ன, நடனங்கள் என்ன, இவை எல்லாம் அங்கங்கே மிகச்சிறப்பாக நடைபெறும். தேர் இருப்புக்கு வந்த உடனே தேரடி அர்ச்சனை இடம்பெறுவது வழக்கம். உண்மையிலேயே தேரடி அர்ச்சனை என்பது நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், இந்த தேர் உற்சவத்திலே வீதியிலே அம்பாள் வருகின்ற பொழுது, தேரிலே வருகின்ற பொழுது அது ரௌத்ராகாரம். கோபம் கொண்ட தோற்றத்தோடு அழித்தல் தொழில் செய்கின்ற தீயவர்களையும் தீய அசுரர்களையும் தீமைகளையும் தீய சக்திகளையும் தன்னுடைய அடியவர்களுக்கு ஆபத்து விளைவிக்கின்ற துஷ்டர்களை நிகிரகம் பண்ணுவதற்காக தேர் வேகமாக வரும். இரத்த வண்ணத்தோடு கோபத்தோடு வருகின்ற கோலம்தான் அந்த தேர் வீதி விலவம் வருகின்ற காலம். அப்படியே
அப்படி உலகத்தை சுற்றி வருவது போல துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் ரெண்டும் ஒரே நேரத்திலே நடக்கும் தேர் உற்சவத்திலே. அப்படி துஷ்டர்களை நிக்கிரகம் பண்ண வருகின்ற காலத்திலே கோபத்தோடு வருகின்ற அந்த அன்னை தேர் இருப்புக்கு வந்த உடனே அடியார்கள் எல்லாம் தேரடியிலே போய் நின்று அம்பாளே எங்களுக்காக தீயவர்களையும் தீமையையும் அளித்த தாயே உன்னை அர்ச்சனை செய்கிறோம், உன் கோபத்தை நீக்கிவிடு, உன் கோபத்தை ஆற்றிவிடு, உன்னுடைய கோபத்தை மாற்றிவிடு என்று அன்னையினுடைய புகழை பாடி பாடி தங்களுடைய காணிக்கைகளை தங்களுடைய அன்பு உபசரணைகளை அந்த தேரிலே நிகழ்த்துவார்கள். அப்பொழுது அம்பாள் குளிர்ந்து விடுவாள். தேரிலே இருக்கிற எந்த தெய்வத்துக்கும் இதுதான் முறை. வீதியிலே வருகின்ற பொழுது கோபத்தோடு வேகமாக வந்து ஒரு சுற்று சுற்றி வருகின்ற பொழுது அத்தனை தீமைகளையும் அழித்து விடுகின்ற அந்த தேரிலே இவர்ந்து வருகின்ற தெய்வம் அம்பாள் தேரிருப்புக்கு வந்தவுடனே அந்த கோபம் அடங்குவதற்காக அர்ச்சனைகளை மேற்கொள்வார்கள். அர்ச்சனை மேற்கொண்டு முடிய அன்னைக்கு அம்பாளுக்கு பச்சை சாத்தப்படும். அது மிக முக்கியமானது. அர்ச்சனையினால் மனம் குளிந்து போகின்ற அந்த மூல தெய்வம் ஆதிசக்தி பச்சை சாத்துகின்ற பொழுது உடலும் குளிர்ந்து போய்விடுவாள். உள்ளம் அர்ச்சனையால் குளிரும், தேரடி அர்ச்சனையால் உடல் பச்சை சாத்துகின்ற பொழுது சுற்றி எல்லாமே பச்சை. அன்னையினுடைய ஆடை பச்சை, அர்ச்சனை செய்கின்றவர்கள் பச்சை, தேரினுடைய திருவாசி பச்சை, அன்னைக்கு அலங்காரம் பண்ணுவது பச்சை, எல்லாம் பச்சை. ஆகவே அர்ச்சனையினால் மனம் குளிர்ந்து தன் கோபம் அடங்குகின்ற ரௌத்தராகாரம் அடங்குகின்ற அந்த தாய் பச்சை சாத்தி உள்ளமும் போல உடலும் குளிர்ந்து ஆலயத்திற்குள்ளே எழுந்தருள்வாள். இந்த இடத்திலே மிக மிக முக்கியமான ஒரு செய்தியை அடியவர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேருக்கு வந்தால் அந்த நாள் முழுக்க கோயிலே நிற்க வேண்டும். தேரிலே தெய்வத்தை பார்த்துவிட்டு போவது மட்டுமல்ல, அன்றைக்கெல்லாம் நான் சொன்னேன் சாம்பவ தீட்சையெல்லாம் தேரிலே இருக்கிற தெய்வத்தை பார்த்தால் கிடைக்கும் உண்மை. ஆனால் தேர் இருப்புக்கு வந்து பச்சை சாத்தி அம்பாள் ஆலயத்திற்குள்ளே அவரோகணித்து எழுந்தருளி பிராய்ச்சித்த அபிஷேகம் பண்ணி அந்த பிராய்ச்சித்த அபிஷேகம் முடிந்த பிறகு வசந்த மண்டபத்திலே அல்லது அந்த பிராய்ச்சித்த அபிஷேகம் முடிந்த இடத்திலே அன்னைக்கு உபசாரம் செய்து தீபாராத்தி காட்டி பிரசாதம் வழங்கப்படும் வரையும் ஆலயத்திலே நிற்க வேண்டும். இதை மறந்துவிடக்கூடாது. நாங்கள் என்ன செய்கிறோம், தேரை பார்த்த உடனே வீட்டை ஓடிவிடுகிறோம், அது தவறு. கோவிலுக்கு வந்தால் நாங்கள் சினக்கக்கூடாது, பொறுமை இழக்கக்கூடாது. வருஷத்திலே ஒரே ஒரு நாள் அபிராமி அன்னையினுடைய ஆலயத்திற்கு வருகிறோம். எதற்கு வருகிறோம், எங்களுடைய பாவத்தை கழுவுவதற்கு, எங்களுடைய தீமைகளை அன்னையிடம் ஒப்படைத்து விடுவதற்கு. நாங்கள் பர்த்டேக்கு போகிறோம், கல்யாண வீடுகளுக்கு போகிறோம், காலமே போனால் மதியம் முடிஞ்சு பின்னேரம் கேக் வெட்டி, இப்போ பர்த்டேக்கு தான் முந்தி கேக் இருந்தது, இப்போ கல்யாண வீடுகளுக்கும் கேக் வெட்டுற வழக்கம் கொண்டாந்தாச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் என்று மாலையிலே காலையிலே தாலி கட்டு அல்லது மதியம் தாலி கட்டு, மாலையிலே மாப்பிள்ளை பொம்பளை உடுப்பு மாற்றி, அதே போல் போனவையும் உடுப்பு மாற்றி அங்கேயே இரவு முழுக்க நின்றுதானே வருகிறோம். ஏன் ஆலயத்துக்கு வந்தால் மட்டும் சினக்கிறோம், கூடவே கூடாது. இந்த ஒரு நாள் நான் எம்மை தூய்மைப்படுத்துவதற்காக வருகிற நாள். வருஷம் முழுக்க எங்களுடைய அழுக்குகளை சுமந்திருக்கிற நாங்கள் இந்த தேரன்றுதான் அன்னையினுடைய ஆலயத்திலே முழுக்க முழுக்க பொறுமை காத்து நிற்கின்ற பொழுது எங்கள் பாவம் கழுவப்படும், எங்கள் உடலும் உள்ளமும் உயிரும் தூய்மைப்படும். இறைவனை நாங்கள் மறந்து விடுகிறோம், அதனால் வருகிற துன்பம்தான். எதை மறந்தாலும் இறைவனை மறந்துவிடக்கூடாது. எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையும் அம்மனுக்காக அம்பாளுக்காக வருஷத்திலே ஒரு நாள் முழு நாளும் பொறுமையோடு நின்று, இது தெரியாமத்தான் பல பேர் தவறு செய்கிறார்கள், தெரிந்தால் அப்படி செய்ய மாட்டார்கள். ஆகையினாலே பிராய்ச்சித்த அபிஷேகம் என்பது ஏன் செய்கிறோம், ரௌத்தராகார கோலத்தோடு துஷ்ட நிக்கிரகம் செய்துவிட்டு வருகின்ற அந்த தெய்வம், இதெல்லாம் பண்டைய காலத்திலே மன்னர்களுக்கு அரசர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டது. அந்த அரசர்கள் அசுரர்களையும் தீயவர்களையும் மிருகங்களையும் அழித்துவிட்டு வருகின்ற பொழுது அவர்களுடைய தேகத்திலே இரத்தம் பட்டிருக்கக்கூடும். அந்த இரத்த நோக்கத்தோடு உள்ளம் குளித்து விட்டால்தான் அந்த பழைய எண்ணத்திலே இருந்து விடுபடுவோம். அதுதான் தெய்வங்களுக்கு தெய்வம். தேர்னாலே வந்து இறங்கி உள்ளே வந்து பிராயச்சித்தம். பிராயச்சித்தம் என்றால் என்ன,
செய்தவற்றை நீக்கிவிடுதல் என்று பொருள். அந்த பிராய்ச்சித்த அபிஷேகம் பார்த்த பிறகுதான் அர்ச்சனையும் முடித்து கொண்டு அந்த நேரத்திலே தான் நாங்கள் தெய்வத்திடம் எங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் கேட்க வேண்டிய நேரம். தேரடியிலே அர்ச்சனை செய்கின்ற பொழுது குளிர்ந்துவிடு தாயே என்று கேட்கிறோம். பிராய்ச்சித்த அபிஷேகம் முடிந்து முழுக்க முழுக்க அம்பாள் அப்படியே மகிழ்வோடு இருக்கிற நேரத்திலே, திருப்தியோடு நிறைவோடு இருக்கிற நேரத்திலே எங்களுடைய அத்தனை வேண்டுதல்களையும், வருஷத்திலே நாங்கள் மற்ற எந்த நாளிலே வேண்டுதல் செய்வதை விட தேர் அன்று உற்சவத்திலே பிராய்ச்சித்த அபிஷேகம் முடிந்து அன்னை அப்படி திருச்சுரூபமாக அமைதியோடு இருக்கின்ற காலத்திலே கேட்பதற்கு மிக மிக விசேஷமான பலன்கள் உண்டு. ஆகையினாலே இவற்றையெல்லாம் மனத்திலே கொண்டு அன்னையினுடைய ஆலயத்திலே நாம் வழிபடுவோம். அன்னையினுடைய தேரடி உற்சவத்திலே, மாலையிலே தேரடி உற்சவம், இதெல்லாம் முடிந்து அடியவர்கள் வீட்டுக்கு போய் அல்லது ஆலயத்திலேயே தங்கியிருந்து திருப்பி வந்து மாலையிலே எங்களுடைய ஊர் ஆலயங்களில் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தேரடி உற்சவத்திற்கு அப்படியே மாலையிலே தேரெல்லாம் பார்த்து களைச்சு அன்னதானம் சாப்பிட்டு அது கிட்டத்தட்ட அப்படியே 4:30 to 5 o'clock அன்னதானம் எல்லாம் முடிய அவசர அவசரமாக வீட்டுக்கு போய் திருப்பி தேரடி உற்சவம் காண வருவார்கள். தேரடி உற்சவத்தினுடைய அர்த்தம் என்ன? அதுவும் தெய்வம் வீதியுலா வரும். தான் பகலிலே துஷ்ட நிக்கிரகம் செய்த பொழுது அங்கிங்கே புழு பூச்சிகள் இன்னும் சில சில துன்பப்பட்டிருக்கின்ற உயிரினங்களுக்கெல்லாம் ஆறுதல் செய்து அனுகிரகம் செய்வதற்காக தேர் போன அடியை பார்த்து வருதலே தேரடி பார்த்தல். தேர் எந்த வீதி வழியாக போயிட்டோ அந்த வழியாக பார்த்து வருதல். அடுத்த முறை அடுத்த சொற்பொழிவிலே நான் வெள்ளோட்டம், தேர் வெள்ளோட்டம் என்றால் என்ன, தேரிலே தெய்வம் இருக்கின்ற பொழுது எப்படி எப்படி அந்த தெய்வத்தை பிரார்த்திக்கலாம், தேர் உற்சவத்திலே ஆங்காங்கே நடக்கின்ற கலை நிகழ்ச்சிக்கு அர்த்தம் என்ன என்பவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்வேன் என்று கூறி அடியார்கள் அன்னையை, எத்தனை அவதாரம் நீ எடுத்தாய், எத்தனை அற்புதங்கள் காட்டி வைத்தாய், தாயே நீதான் துணை எமக்கு, நீ சொல்வதெல்லாம் அருள் வாக்கு, தாயே நீதான் துணை எமக்கு, நீ சொல்வதெல்லாம் அருள் வாக்கு, உன்முகம் கண்டால் ஒளிவடிவம், உன்னையே நினைத்தால் இன்பமயம், உன்முகம் கண்டால் ஒளிவடிவம், உன்னையே நினைத்தால் இன்பமயம், நீயே எமக்கு தாயாகும் அம்மா, நீதான் எங்கள் வழியாகும், நீயே எமக்கு தாயாகும் அம்மா, நீதான் எங்கள் வழியாகும் என்று நாளெல்லாம் அடியார்கள் போற்றி பரவுகின்ற அன்னையின் அபிராமி உபாசகி அன்னை மாதாஜியினுடைய திருப்பாதங்களை வணங்கி அடியார்கள் எல்லோருக்கும் நன்மை கிட்டுவதாக என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.